الله والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وإذا بشر أحدهم بالأنثى ظل وجهه مسودا وهو كظيم. قال النبي صلى الله عليه وسلم: الدنيا كلها متاع، وخير متاع الدنيا المرأة الصالحة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. கடந்த வாரம் பெண்களுடைய சமத்துவ நாள் என்று உலகமெங்கும் ஒரு நாளை அடையாளப்படுத்தியது. இப்படி மகளிருக்கான ஒரு தினம், பெண்களின் சமத்துவ நாள் என்று ஒரு நாளை அடையாளப்படுத்திவிட்டு உலகம் ஒதுங்கிக் கொள்கின்றது. மற்ற சமயங்களெல்லாம் பெண்களுக்கான கண்ணியத்தை நிலைநாட்டுவதிலும் அவர்களுடைய உயர்வை உறுதிப்படுத்துவதிலும் எங்கெல்லாம் தோற்று நிற்கின்றதோ அங்கெல்லாம் இஸ்லாம் அதில் ஜெயித்து காட்டியிருக்கின்றது. பெண்களுக்கான கண்ணியத்தையும் பெண்களுக்கான சமத்துவத்தையும் நிலைநாட்டுவதிலும் இஸ்லாத்தை போன்று வேறு எந்த மதத்திலும் பெண்களுக்கான கண்ணியத்தை நிலைநாட்டப்படவில்லை என்பதை அறுதியிட்டுச் சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு ஆதாரமான செய்திகள் ஏராளமாக இருக்கின்றன. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பு பெண்களின் நிலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபித்துவத்திற்கு பின்புண்டான நிலை என்று பெண்களுடைய வாழ்வையும் அவருடைய மறுமலர்ச்சியையும் வரலாற்று ரீதியாக பார்ப்போமேயானால், பெண்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லாமல், ஏன் சொத்துரிமை கூட பேச்சுரிமை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில்தான், பெண்களை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த அறியாமை காலத்து மக்களை குறித்து அல்லாஹ் மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுவான்: பெண் குழந்தையை பிறந்துவிட்ட சுப செய்தி சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகங்கள் கருத்து விடுகின்றன, வெட்கத்தால் வீட்டை விட்டு ஒதுங்கி இருப்போமா அல்லது அவர்களை புதைத்து விடுவோமா என்று முடிவெடுக்கின்றார்கள், அவருடைய முடிவு மிகவும் கெட்டது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக பெண் குழந்தை பிறந்த செய்தி சொல்லப்பட்டால் என்று சொல்லவில்லை அல்லாஹ். அல்லாஹ் கூறுகின்றான், பெண் குழந்தை பிறந்த சோபன செய்தி சொல்லப்பட்டால் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிடுவதே, பெண் குழந்தை பிறப்பதே சோபன செய்திதான் என்பதை திருமறை மூலமாக நமக்கு சொல்லப்படுகின்றது. பெண் குழந்தை பிறந்தால் அது அவமானம் என்று கருதிய நேரத்தில் தான் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் பின்து பரக்கா, பெண் குழந்தைதான் பாக்கியமானது என்று முதன் முதலாக இந்த உலகிலே பெண் குழந்தையை பற்றி உண்டான நற்செய்தியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யார் இரண்டு குழந்தைகளை பெற்று அவர்களை ஒழுக்க விழுமயங்களோடு வாழ வைப்பதற்காக முயற்சிக்கின்றார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களையும் அவர்கள் சேர்த்து காட்டினார்கள். ஒரு குழந்தையுமா, ஒரு குழந்தைக்கும் என்று சொல்லுங்கள் என்று சஹாபிகள் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் ஆமோதித்தார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தையை இஸ்லாமிய நெறிகளுடன் வாழ வைப்பதற்கு பாடுபடக்கூடிய பெற்றோர்கள்
பெற்றோர்களுக்கு அந்த குழந்தை சொர்க்கத்தில் நுழைவதற்கான கடவுச் சீட்டுக்காக அந்த பெண் குழந்தை தான் நிற்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெண் குழந்தைதான் பெற்றோர்களை சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லக்கூடியவர்களாக அந்த பெண் குழந்தை இருக்கின்றார்கள் என்ற சோபனச் செய்தியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியில் முதல் முதலாக உதித்தார்கள். விதவை பெண்களுடைய மறுவாழ்வு குறித்து இந்த உலகம் மௌனித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் விதவைகளுக்கு மறுவாழ்வு வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல், தானும் விதவைக்கு மறுவாழ்வு தன்னுடைய முதல் திருமணத்தையிலே அவர்கள் செய்த திருமணம் அனைத்துமே விதவைக்கான மறுவாழ்வுதான். எந்த அளவிற்கு என்றால், சஹாபிகள் திருமணம் செய்து கொண்டு வருவார்கள், நீங்கள் கன்னிப்பெண்ணை முடித்தீர்களா விதவையை முடித்தீர்களா என்று கேட்பார்கள். இந்த சஹாபி சொல்வார், நான் விதவையை முடித்தேன் என்று. ஏன், கன்னிப்பெண்ணை முடித்திருக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதவையின் மறுவாழ்விற்கு இந்த உலகத்தில் முதல் முதலில் வித்திட்டவர்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றால், இந்த உலகத்தில் பெண்ணிற்கான சிறப்பு இஸ்லாம் வழங்கியதை போன்று வேறு எந்த மார்க்கமும் வழங்கவில்லை. அல்லாஹு ஜல்ல ஷானோ தாலா தன்னுடைய ஆற்றலை எல்லாம் சொல்லி வருவான். வானம் பூமி படைத்ததை இப்படி தன்னுடைய ஆற்றலை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, யஹபு லிமன் யஷாஉ இனாதம் வ யஹபு லிமன் யஷாஉ துக்குர், குழந்தை பாக்கியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் முற்படுத்தி சொல்லக்கூடியது நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண்கள் மகவை அல்லாஹ் கொடுக்கின்றான், நாடியவர்களுக்கு ஆண் மகவை அல்லாஹ் கொடுக்கின்றான், நாடியவர்களுக்கு இருவரைகளையும் சேர்த்தே குறிப்பிடுகின்றான் என்ற குர்ஆனுடைய வசனத்தில் அவன் முற்படுத்தி சொல்வது பெண் குழந்தையை அவன் கொடுக்கின்றான், அதுவும் வெகுமதியாக கொடுக்கின்றான் என்று சொல்கின்றான். கொடுக்கின்றான் என்ற வார்த்தை வரவில்லை, அன்பளிப்பாக பெண் குழந்தையை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்ற சொற்றின் சொற்பிரயோகம் பெண் குழந்தை எவ்வளவு பாக்கியமானது என்பதை இஸ்லாம் அவருடைய கண்ணியத்தை எந்த அளவிற்கு உயர்த்துகின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி யூத மதத்திலே பெண்களை ஒரு பண்டமாக ஒரு பிண்டமாகத்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏழாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் பெண்களுக்கும் ஆன்மா இருக்கிறதா என்ற ஆராய்ச்சி கூட நடந்த சரித்திர பதிவை பார்க்கின்றோம். இப்படி பெண்களுக்கான சமநிலை மாத்திரம் அல்ல, அவர்களை மனிதனாக கூட மதிக்காத காலங்களையெல்லாம் கடந்த காலத்தில்தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குழந்தை, ஒரு யுத்தத்தில் ஒரு சஹாபி ஷஹீதாகிவிட்டார்கள், அவருடைய தாய் ஏற்கனவே வஃபாத்தாகியிருந்தார்கள். எனவே அந்த பெண் குழந்தையை யார் எடுத்து வளர்ப்பது என்று சஹாபிகளுக்கு மத்தியிலே கேட்டபொழுது ஆயிரக்கணக்கான சஹாபிகள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு முன்வந்தார்கள். கடைசியிலே சீட்டு போட்டு குலுக்கி பார்க்கக்கூடிய அளவிற்கு எந்த பெண் மகவு பிறந்தால் ஈனம் என்றும் இழிவு என்றும் உயிரோடு புதைத்த காலகட்டத்தில்தான் பெண் குழந்தையை போட்டி போட்டுக்கொண்டு வளர்ப்பதற்கு சஹாபிகள் முன்வந்தார்கள். அந்த மறுமலர்ச்சியை இஸ்லாம் தான் உதித்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த மாபெரும் புரட்சிகளில் பெண்களுக்கான மகத்துவத்தையும் அவர்களுக்கான சமன்பாட்டையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு நிறைய வரலாற்று பின்னணிகளோடு சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். சுத்துரிமை இல்லாத நேரத்தில்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லித்தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், பெண்களுக்கான சொத்தில் பங்கு உண்டு என்பதை அல்லாஹ் எவ்வாறு கூறுகின்றான் என்றால், ஆணுக்குரிய சொத்தில் பாதி பெண்ணுக்கு என்று சொல்லவில்லை, பெண்ணிற்கு எவ்வாறு சொத்து இருக்கின்றதோ அதுபோன்று இரண்டு மடங்கு ஆணுக்கு என்று பெண்ணுக்கான சொத்தினுடைய இருப்பை முற்படுத்துகின்றது குர்ஆன். அந்த சொற்பிரயோகம் அதனுடைய இலக்கணமும் இலக்கியமும் தெரிந்தவர்களுக்கு பெண்ணினுடைய சொத்தின் இருப்பை முற்படுத்தி பெண்ணிற்கு இருக்கக்கூடிய சொத்து போன்று ஆணுக்கு இரண்டு மடங்கு என்று குர்ஆன் கூறக்கூடிய அந்த அழகு பெண்களுக்கான சொத்துரிமையை
இந்திய திருநாட்டில் மற்ற மதங்களிலே சில காலங்களுக்கு முன்புதான் அது வரையறுக்கப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பெண்களுக்கான சமன்பாட்டையும் சம உரிமையையும் இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது. பெண்களுடைய சுதந்திரம் என்று நாகரீக யுவதிகள் ஆடை குறப்பையும் அலங்கோலத்தையும் அவர்கள் சுதந்திரம் என்று விரும்புகின்றார்கள். இஸ்லாம் கண்ணியமான ஆடை கொடுத்து அவர்களை கௌரவிக்கின்றது. இப்படி ஒரு சாதாரண ஒரு மொபைல் போனையே நாம் கவர் போட்டு அது பத்திரப்பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் அதை பத்திரப்படுத்தி வைக்கின்றோம். ஆனால் விலைமதிக்க முடியாத நம்முடைய செல்வங்களை அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அந்த ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுதுதான் அதற்கான கண்ணியமான ஆடையை இஸ்லாம் தான் வழங்கியிருக்கின்றது. அவைகள் காட்சி பொருள் அல்ல என்பதை இஸ்லாம் தான் வரையறுத்து காட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். கிழிந்த ஆடை மேனி தெரிகின்றது என்றால் அதில் மூலமாக வறுமை நமக்கு நினைவுக்கு வருமேயானால் அது முற்போக்கு. ஆனால் அதனுடைய மேனியும் அதனுடைய கவர்ச்சியும் நமக்கு முன்னுக்கு வருமானால் அது பிற்போக்கு என்பதை இஸ்லாம் தான் நமக்கு வரையறுத்து காட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். மரியம் அலை இஸ்லாம் அவருடைய தாயார் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த ஆண் குழந்தையை மஸ்ஜிதுன் அக்ஸாவிற்கு அதை நேர்த்திக் கடனாக மஸ்ஜிதிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருந்தார்கள். ஆனால் குழந்தை பெண் குழந்தை பிறந்தது. அதை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் சொல்கின்றான், லைஸ தக்கரு கல் உன்சா, நான் விரும்பிய ஆண் போன்று நீ தந்த இந்த பெண் பிள்ளையை போன்று வருமா என்று, நீ தந்த பெண் தான் சிறந்தது என்று தான் நினைத்த ஆணை விட இது நல்லது என்பதை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்றே ஆணை பெற்றெடுத்த அந்த பாக்கியத்தை விடவும் சிறந்த பெண்ணாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு ஆக்கினான் என்பதை பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் முதல் முதலாக சொர்க்கத்தின் கதவுகளை நான் தான் திறப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சொர்க்கத்தின் கதவின் வளையங்களை பிடிக்கும் பொழுது பின்னால் ஒரு கூட்டம் வரும். நபிமார்களுடைய கூட்டமோ அல்லது ரசூல்மார்களுடைய கூட்டமோ சுஹதாக்களுடைய கூட்டமோ சஹாபிகளுடைய கூட்டமோ அவுலியாக்களுடைய கூட்டமோ அல்ல. பெண்கள் வந்து நிற்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் யார் என்று கேட்கும் பொழுது அந்த பெண்கள் சொல்வார்கள், அன இம்ராத்துன் கஅத்து அலல் ஐதாம், சிறுவயது இளம் வயதிலேயே எங்களுடைய கணவரை இழந்து குழந்தைகளை ஒழுக்கமாக வாழ வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய ஆசாபாசங்களை எல்லாம் துறந்து இந்த குழந்தைகளுக்காக நாங்கள் மறுமணம் செய்யாமல் வாழ்ந்தோமே அத்தகைய பெண்கள் என்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கம் போகக்கூடியவர்கள் தன்னுடைய யத்தீமான பிள்ளைகளை வாழ வைப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த பெண்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சொர்க்கத்தில் நுழைவதும் முதலில் நுழைவதும் பெண்கள்தான். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருமறையின் வேத வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவிடம் ஓதி காட்டவில்லை. வஹியின் வார்த்தைகளை முகையை முதலில் செவியில் கேட்டது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். முதலிலே பெண் ஜம்ஜம் நீரை அருந்தியதும் பெண் சமுதாயமான அன்னை ஹாஜர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் தன்னுடைய நபித்துவ 23 ஆண்டுகால ஹஜ்ஜத்தில் விதாயிலே ஆற்றிய உரை மிகவும் பிரபல்யமானது. அந்த உரையினுடைய சாரங்களை நாம் பல்வேறு நேரங்களில் சொல்லியிருக்கின்றோம். அதில் முத்தாய்ப்பாக இத்தக்குன் நிசா, பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அகத்து மோகுன்னபி அமானில்லா, அல்லாவினுடைய அமானிதத்தை கொண்டு அந்த பெண்களை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள் என்று பெண்கள் விஷயத்தை குறித்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவத்தின் 23 ஆண்டுகால வாழ்க்கையினுடைய சாரத்தில் சில விஷயங்களை குறிப்பிடும் பொழுது அதில் பெண்கள் முக்கியமாக அங்கம் வகிக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளைவான எலும்பினால் படைக்கப்பட்டவர்கள், நிமிர்த்த நினைத்தால் அதை ஒடித்து விடுவீர்கள், வளைவுதான் அழகு என்பதை இந்த உலகத்திற்கு உணர்த்தியவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை பார்க்கின்றோம்.
இந்தப் பெண்களை அடிமைத்தனமாகவும் பேச்சுரிமையும் கருத்துரிமையும் இல்லாமல் அடிமைப்பட்டு கடந்து அந்த பெண்களைத்தான், அந்த பெண்கள் உங்களை நல்லவர்கள் என்று சொன்னால்தான் நீங்கள் நல்லவர்கள். கயிருக்கும் கயிருக்கும் லியாகிலி, உங்கள் வீட்டால் உங்களை நல்லவர் என்று சொன்னால்தான் அவர்கள் தரச்சான்றிதழ் தர வேண்டும். ஆனா கயிரும் என் நகலி, நான் என் குடும்பத்தார் இல்லை, நான் நல்லவனாக இருக்கின்றேன் என்று மனைவி தரச்சான்றிதழ் தரக்கூடிய அளவிற்கு மனைவியை இல்ல அடிமைகளை அந்த அடிமையாக இருந்த அவர்களை இல்ல தரசிகளாக உயர்த்தியது இஸ்லாமிய மார்க்கம், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதேபோன்று வயதானவர்களை மதிக்காமல் அவர்களை அவமானப்பட்டு சிறுமைப்பட்டு கடந்த அந்த காலகட்டத்தில் தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தின் முகவரி நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். சுலோகங்கள் அல்ல, சுற்றொழர்கள் அல்ல, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமில் உம்மஹாத், உன் தாயின் காலடியில் சோனம் இருக்கின்றது என்று நமக்கு சொர்க்கத்தின் முகவரியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுவார்கள். இஸ்லாத்தின் உச்சகட்டமான அமல் பாவங்கள், அதற்கு முன்னுண்டான பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடியது அனைத்தும் ஜிஹாது ஒன்று, ஹஜ்ஜு ஒன்று, ஹிஜ்ரத் ஒன்று, புதிதாக இஸ்லாத்திற்கு வருவது ஒன்று, அதற்கு முந்தைய பாவங்களை அனைத்தும் அது அழித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான அமல் இஸ்லாத்தின் யுத்தத்தில் கலந்து கொள்வது. அந்த யுத்தத்தில் கலந்து கொள்வது எந்த அளவிற்கு சிறப்பு என்றால், ஒரு சஹாபி யுத்த பயணத்திலே தனித்து சென்றார்கள். ஏன் தனித்து செல்கின்றீர்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த குதிரையில் இரு குளம்பொடிகளிலிருந்து பறக்கக்கூடிய தூசிகள் என்னுடைய ஆடையில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக நான் தனித்து செல்கின்றேன் என்று சொன்னவுடன் அந்த சஹாபியை தோளோடு அழைத்த எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த யுத்த பயணத்தில் பறக்கக்கூடிய இந்த தூசிகள் சோன மகரந்தத்திற்கு சமம் என்று சொல்லிய பெருமானார் ஒரு வாலிபரை அழைத்து, நீங்கள் யுத்தத்திற்கு வர வேண்டாம், ஏனென்றால் உன் தாயை கவனிப்பதற்கு உன் அல்லாது வேறு ஆள் இல்லை, எனவே நீங்கள் யுத்தத்திற்கு வராமல் உன் தாய்க்கு பணிவிடை செய்வது இந்த யுத்தத்தில் கலந்து ஷஹீதாகக்கூடிய அந்தஸ்தை உனக்கு தரும். யுத்தத்திலிருந்து உயிரோடு திரும்பக்கூடியவர்களுக்கும் கண்ணியமான நன்மை உண்டு, ஆனால் ஷஹீதானவர்கள் உச்சகட்டமான அந்தஸ்தை தொட்டவர்கள், அந்த அந்தஸ்தை உன் தாய்க்கு பணிவிடை செய்வதன் மூலமாக இந்த யுத்தத்தில் கலந்து ஷஹீதாகுவார்களே, அப்படிப்பட்ட அந்தஸ்தை தரும் என்று தாயினுடைய கண்ணியத்தை இஸ்லாம் பெண்ணிற்கு வழங்கியிருக்கின்றது என்பதை, தாயை அந்த அளவிற்கு மகத்துவப்படுத்தியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆக சம உலக சர்வதேசங்களில் அனைத்தும் ஒரு நாளை குறித்து, இது மகளிர் தினம், இது பெண்களுக்கான சமத்துவ தினம் என்று நாளை அடையாளப்படுத்தி செல்கின்றார்களே தவிர, அவர்கள் எதை நிலைநாட்ட வேண்டுமோ, எதை செப்பனவிட வேண்டுமோ அதில் தோற்று நிற்பதில் இஸ்லாம் அதில் ஜெயித்து காட்டியது என்பதை பார்க்கின்றோம். இப்படி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அக்ரமஹுன்ன இல்லா கரீம் ஒமா அஹானஹுன்ன இல்லா லஈம், யார் பெண்களை கண்ணியப்படுத்தி, சங்கையானவர்களே தவிர பெண்களை யார் கண்ணியப்படுத்த மாட்டார்கள், சங்கையானவர்கள் தான் கண்ணியப்படுத்துவார்கள், பழிப்புக்குரியவர்கள் தான் அவர்களை இழிவாக ஆக்குவார்கள். அல்லாஹு ஜல்லஷானோ தாலா பத்தினி பெண்களை அவதூறு சொல்பவர்களுக்கு இந்த உலகத்திலும் அவர்களுக்கு வேதனை உண்டு, மறு உலகத்திலும் வேதனை உண்டு என்று பெண்கள் குறித்து அல்லாஹு ஜல்லஷானோ தாலா தன் திருமறையில் கூறுகின்றான். பெண் என்றே ஒரு அத்தியாத்தியாய் குர்ஆனிலே இறக்கியிருக்கின்றான், ஆண் என்ற அத்தியாயம் இல்லை. இது பெண்களுக்கான ஒரு கண்ணியம் என்பதை பார்க்கின்றோம். அத்துன்யா குல்லுஹா மதா, துன்யாவில் இருக்கக்கூடிய அனைத்தும் சுகானுபவங்கள் தான், அதிலே மிகச் சிறந்தது எது என்றால் சாலிஹான பெண் என்று பெண் இனத்திற்கு பெருமை சேர்த்தார்கள், சாலிஹான ஆண் என்று வரவில்லை. சொர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் உண்டு, எட்டு வாசல்களுக்கும் சிறப்பான அமல்கள் செய்ய வேண்டும். எல்லா வகையிலையும் உண்டான தஹஜ்ஜது முதல் நஃபிலான சுன்னத்தான முபாகான எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்கள் அந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவார்கள். ஜிஹாது செய்தவர்கள் அந்த ஜிஹாதிற்கான வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். நோன்பு பிடித்தவர்கள் அதற்கான ரையான் என்ற வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இந்த எட்டு வாசல்களிலும் அழைக்கப்படுவர்கள்
என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுபவர் யார் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டபொழுது யா அபூபக்கர், நீங்கள் எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கின்றேன் என்று சொல்லிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை குறித்து கூறினார்கள். ஒரு பெண் பரலானவைகளை நிறைவேற்றி தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்து பத்தினித்தனமாக வாழ்வார்களேயானால் அவர்கள் சுன்னத்தான நபிலான வணக்கங்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. பரலான தொழுகை, பரலான நோன்பு, பரலான ஹஜ்ஜு, பரலான சக்காத்தை நிறைவேற்றியிருக்க வேண்டும். பத்தினித்தனமாக வாழ்ந்து தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெற்றிருந்தால் சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் வழியாகவும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்ற அந்த அந்தஸ்தை இந்த பெண்கள் பெறுவார்கள். இதை குறித்து ஆண்களுக்கு இல்லை, பெண்களுக்கான ஒரு சோபன செய்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த உலகத்தினுடைய பெரும் பாக்கியங்கள் எது என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது லிசானுன் தாக்கிருன், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாவு, வகல்பன் ஷாக்கிருன் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம், பதனுன் சாபிருன் பொறுமையான உடல் கொண்டவர்கள், இம்ராத்துன் சாலிஹத்துன், இங்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலிஹான பெண் என்று சொன்னார். ஆக பெண்களுக்கான உயர்வை இஸ்லாம் வழங்கியது போல் வேறு எந்த மார்க்கமும் வழங்கவில்லை என்பதை இஸ்லாம் பல்வேறு கோணங்களில் நமக்கு காட்டுகின்றது. அது தாயாக இருந்தாலும், சகோதரியாக இருந்தாலும், மகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், எல்லா அந்தத்திலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவைகளுக்கும் அந்த கண்ணியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டியிருக்கின்றார்கள், அதிலே அவர்கள் ஜெயித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறேன். இப்படி இஸ்லாம் வழங்கியது போல வேறு எந்த மார்க்கமும் வழங்கவில்லை என்பதற்கு இன்னும் எத்தனையோ சான்றுகள் இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் சொல்லப்பட்டது, உங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொன்னவுடன் அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்து எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் பெண் குழந்தையை கொடுத்தான், அதுபோல எனக்கும் அல்லாஹ் பெண் குழந்தையை தந்திருக்கின்றான் என்று மகிழ்ச்சி பொங்க கூறியதை பார்க்கின்றோம். ஒரு சில நபிமார்களுக்குத்தான் ஆண் குழந்தைகள் இருந்திருக்கின்றன, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு. ஆனால் பெரும்பாலான நபிமார்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பெண் குழந்தைகளை தான் கொடுத்திருக்கின்றான். பெண் குழந்தைகள் தான் நமக்கான சொர்க்கத்தின் கடவுள் சீட்டுகளாக இருக்கின்றன. பாரம்பரியத்தை பாக்கியமாக கூடியவர்களும் பெண்கள் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், 80 பேர் தான் ஈமான் கொண்டார்கள். ஏனென்றால் வீட்டில் தீன் இல்லை, பெண்ணிடம் தீன் இல்லாததின் காரணமாக. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒஹியை வாங்கி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் சொன்னபொழுது முதல் முதலில் அவர்கள் தான், நீங்கள் நபியாவதற்கான எல்லா தகுதியும் உங்களிடத்தில் இருக்கின்றது என்று 5 காரணங்களையும் சொல்கின்றார். உறவினர்களை ஆதரிக்கின்றீர்கள், ஏழைகளுக்கு உதவுகின்றீர்கள், முதியவர்களை மதிக்கின்றீர்கள், எதீம்களை ஆதரவு செய்கின்றீர்கள் என்று. ஆக வீட்டில் ஒரு பெண் அங்கு தீன் இருந்ததின் காரணமாக இன்று 180 கோடி இதயங்களில் ஈமான் ஒளிர் விடுகின்றது என்றால் பெண்ணின் மூலமாகத்தான் இந்த தீன் நிலைத்திருக்கின்றது, பரவியிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய நெருக்கத்தில் இருக்கும் பொழுதும் இதே வார்த்தையை தான் சொன்னார்கள். தொழுகை, அடிமையிடம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், பெண்ணிடத்திலே நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று. ஐஷா சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய ஜேபிலே மிஸ்வாக்கை பார்க்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐஷா சித்தீகா, மிஸ்வாக்கு வேண்டுமா என்று கேட்டபொழுது ஆம் என்று சொன்னபொழுது அந்த மிஸ்வாக்கை எடுத்து அதனுடைய மறுபுறத்தை ஐஷா சித்தீகா மென்மைப்படுத்தி பெருமானாருக்கு பல் துளக்கி விட்டார்கள். ஐஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பிற்காலத்தில் அதை பெருமையாக சொல்வார்கள், இறுதி நேரத்தினுடைய பெருமானாருடைய ரிசுக்கிலே என்னுடைய உமிழ்நீரும் கலந்தது என்று சொல்வார்கள். ஆக வஹியை வாங்கியதும்
கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரின் கடைசி ரிஸ்க்கிலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவுடைய உமிழ்நீரும் அங்கு கலந்திருக்கின்றது என்பது பெண்ணிலே ஆரம்பித்து பெண்ணிலே அந்த ஜோதி நம்மை விட்டு மறைகின்றது என்றால் தீன் பெண்ணின் மூலமாகத்தான் ஒளிர்கின்றது மிளிர்கின்றது என்பதை இஸ்லாத்தை போன்று வேறு எந்த மார்க்கமும் பெண்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கவில்லை என்பதை பார்க்கின்றோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்கிலிருந்து செல்லும் பொழுது பெண்களை ஏற்றி வைத்திருந்த அந்த ஒட்டகத்திலே பெண்கள் இருக்கின்றார்கள். அதை அஞ்சசா என்பவர் அந்த ஒட்டகத்தை ஓட்டிச் செல்கின்றார். அவர் கவிதை பாடினால், சப்தமிட்டு பாடினால் ஒட்டகம் உற்சாகம் எடுத்து ஓடும். அப்படி அவர்கள் பாடும்பொழுது ஒட்டகம் திமிரிக்கொண்டு ஓட ஆரம்பித்தவுடன் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருவைதகயா அஞ்சசா, கண்ணாடி சிமிழ்கள் இருக்கின்றன கவனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெண்களை கண்ணாடிகளோடு ஒப்பிட்டு கவனமாக பத்திரமாக கையாள வேண்டும் என்ற அந்த வார்த்தை நமக்கும் என்று பொருந்தும். அவர்கள் கண்ணாடி சிமிழ்கள் போன்று மெதுவாக மிருதுவாக கையாள வேண்டும். உங்களில் யார் உங்கள் குடும்பத்தார்களிடம் மிருதுவாக நடந்து கொள்கின்றீர்களோ ஈமானில் அவர்கள்தான் பரிபூர்ணமானவர்கள் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்முடைய பெண்களை கண்ணியமான முறையில் வாழ்வதற்கான வழிவகைகள் அனைத்தையும் நமக்கு லேசாக்கி வைப்பானாக. வாஹித் தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.